விண்வெளிக்கு செல்லும் ஜெப்பெசோஸ். சார், அங்கே தங்கிருங்க, திரும்ப வராதிங்கன்னு 70,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கையெழுத்து போட்டு மனு அனுப்பியிருக்காங்க. அமேசான் நிறுவனர் மற்றும் உலக பணக்காரங்கள முக்கியவரான ஜெப்பெசோஸ் ஜூலை 20 விண்வெளிக்கு செல்ல இருக்கிறாரு. அவர் பூமிக்கு திரும்ப வேண்டாம்னு வலியுறுத்தி 70,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மனுக்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. வெளியான மனுக்களில் என்ன இருந்தது, இதற்கான காரணங்கள் குறித்து பார்க்கலாம். ஜெப்பெசோஸ் விண்வெளிக்கு செல்வதாக அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு செயின்ட் ஜார்ஜில் 2 மனுக்கள் வெளிவந்தன. அதில் ஜெப்பெசோஸ் பூமிக்கு திரும்ப அனுமதிக்காதீங்கன்ற தலைப்புல 40,000-க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதில் உள்ள விளக்கத்துல பில்லியனர் இருக்கக்கூடாது, பூமியிலும் விண்வெளியிலும் இருக்கக்கூடாது, அவர்கள் முடிவு செய்தால் அவர்கள் அங்கேயே இருக்க வேணும்னு குறிப்பிட்டிருக்கு. 20,000-க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்ட மனுக்கள்ல தெரிவித்த கருத்துக்களை பார்க்கும்போது அவர் உண்மையாக உலகளாவிய ஆதிக்கத்துல ஒரு தீய மேலதிகாரின்னும் இதை நாங்கள் பல ஆண்டுகளாகவே உணர்ந்துள்ளோம்னு சொல்லியிருக்காங்க. எப்ஸ்டின்ஸ், நைட்ஸ் டெம்ப்ளர் மற்றும் ப்ரீமேஷன்ஸ் உடன் இணைந்து ஜெப்பெசோஸ் உலக கட்டுப்படுத்துறாருனும் இதுவே அவர் பூமியில இருந்து வெளியேறக்கூறும் காரணமாகும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. உலக அளவுல உள்ள ஆன்லைன் வர்த்தக தளங்கள்ல முன்னணியில இருக்கிறது அமேசான். இதன் நிறுவனரான ஜெப்பெசோஸ் ப்ளூ ஆரிஜின் என்ற விண்வெளி நிறுவனத்தை நடத்தி வராரு. இந்த நிலையில அடுத்த மாதம் 20 ஜெப்பெசோஸ் மற்றும் அவரது சகோதரர் மார்க்கும் விண்வெளிக்கு பறக்க இருப்பதா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. ப்ளூ ஆரிஜின் நிறுவனரான ஜெப்பெசோஸ் தனக்கு 5 இருக்கும் போதே விண்வெளிக்கு பயணிக்க வேண்டும்னு கனவு கண்டதா குறிப்பிட்டிருக்காரு. இந்த பயணம் ஜூலை 20 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பயணிகள் கர்மன் கோட்டிற்கு மேலே 4 உட்பட 10 இந்த பயணம் நீடிக்குது. கர்மன் கோடுங்கிறது பூமியோட வளிமண்டலத்துக்கும் விண்வெளிக்கும் இடையில அங்கீகரிக்கப்பட்ட எல்லையை தான் குறிக்குது. புதிய ஷெப்பர்ட் ராக்கெட் மற்றும் காப்சியூல் காம்போ 6 பயணிகளோட பூமியில இருந்து 62 மேலாக பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளதா கூறப்படுது. 5 முதல் விண்வெளிக்கு பயணிக்க கனவு கண்டேன். விண்வெளியில் இருந்து பூமியை பார்க்க வேறு விதமான உருவத்தை கொடுக்கிறது. நான் இதில் பறக்க விரும்புகிறேன். காரணம், இது வாழ்நாள் முழுவதும் செய்ய விரும்பிய ஒரு விஷயமாகும்னு ஜெப்பெசோஸ் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 11 தமிழுடன். நன்றி.